உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்தியா முழுக்கவே கொரோனா காலகட்டத்தில் பல பேர் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை இழந்தாங்க. வேலைகளை இழந்தாலுமே கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான நமக்கு தெரிஞ்ச மற்ற பணிகளை செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்குது. அதுவும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது ஒரு பெண் அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, கொரோனா காலகட்டத்தில் இந்த பெண்மணி 27 வயதுடைய சாய்லி காலை அவங்களும் வேலை இழந்திருக்கிறாங்க. இவங்க புனேயை சேர்ந்தவங்க. புனேயில் இவங்களுக்கு வேலை போன பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு ஆபத்தான ஐடியா தோணிருக்கு. அந்த ஐடியா தான் டேட்டிங் ஆப் மூலமாக மற்றவங்ககிட்ட பேசி அவங்கள ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் மற்றும் நகைகளை பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஆமாம், டேட்டிங் ஆப் மூலமாக பல மாநிலங்களைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் அப்படின்னு இரண்டு பேர் கூடயுமே அவங்க பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல ஆண் மற்றும் பெண் இரு பாலரையுமே நண்பர்களாக முதல்ல மாற்றிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கூட அடிக்கடி சேட் பண்ணுறாங்க, நிறைய பேசுகிறாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதன் மூலமாக இவங்களுடைய வலையில விழுந்துடுறாங்க எதிர் தரப்பினர். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ரொம்ப நைஸாக பேசி அவங்கள தன்னுடைய ஊருக்கே வரவழைக்கிறாங்க காலை. ஸோ இப்படி காலையோட வலையில விழுறவங்கெல்லாம் டைரக்டா அவங்க சொன்ன இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்க வந்த உடனேயே இவங்க ரொம்ப நயமா பேசி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம் மற்றும் நகைகளை எல்லாம் உயர் ரக ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்தவங்களை அந்த இடத்துலயே அப்படியே விட்டுட்டு தலைமறைவாகிறாங்க காலை. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் சென்னையைச் சேர்ந்த அசிஷ்குமார் அப்படிங்கிறவரும் இந்த வலையில விழுந்திருக்கிறாரு. வழக்கம் போல அசிஷ்குமாரையும் புனேவுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க காலை. புனே வந்து அசிஷ்குமார் கிட்ட ரொம்ப நயமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அந்த ஹோட்டல்ல காலை அவர்கள் அசிஷ்குமார் கிட்ட பேச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போது பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சந்திப்பிற்கிடையில அசிஷ்குமார் காலை குடிச்ச ஒரு குளிர்பானத்தை குடிச்சிருக்கிறாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு அதே இடத்துல அசிஷ்குமார் விழுந்துட்டாரு. உடனே அவர்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு காலை தப்பிச்சு போயிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு அசிஷ்குமார் விழிச்சு பார்க்கும்போது தங்கிட்ட இருந்த பணம் மற்றும் நகைகள் எல்லாம் கொள்ளை போனதை உணர்றாரு. உடனடியே அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாரு. காவல்துறை இது குறித்து தீவிரமான விசாரணை நடத்தி இருக்காங்க. கண்காணிப்பு கேமராவெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல புனே சாது வாஸ்வானி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில இருந்துதான் காலை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள பிடிச்சிருக்காங்க பிம்பிரி சிஞ்சுவாட் பகுதி காவல்துறையினர். மேற்கொண்டு அவர்கிட்ட விசாரணை பண்ண போதுதான் கொரோனா காலத்துல என்னுடைய வேலையை நான் இழந்துட்டேன், அதன் காரணமா எனக்கு சம்பாதிப்பதற்கு வேறு வழி தெரியல, அதனாலதான் இது போன்ற காரியத்தில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இது போல கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கும் மேலையும் நகை மற்றும் பணத்தெல்லாம் நான் கொள்ளையடிச்சிருக்கேன் அப்படின்னு விசாரணையில அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கறது குறித்தும் காவல்துறை சொல்லியிருந்தாங்க. குற்றப்பிரிவு போலீசார் டேட்டிங் ஆப்ஸா இருக்கக்கூடிய பம்பிள், டிண்டர் போன்றவற்றில பல்வேறு பெயர்கள்ல போலி கணக்கெல்லாம் ஓபன் பண்ணி காலைக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல காலை அதனை ஏற்கவே இல்லை. இதனால பெண் பெயர்ல புதுசா ஒரு கணக்கை ஓபன் பண்ணி மீண்டும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த போது அதனை காலை ஏத்துக்கிறாங்க. சில நாட்கள் இந்த மாதிரி சாட்டிங் பண்ணும்போது காலை நேர்ல பார்க்க அழைப்பு கொடுக்கிறாரு. உடனே போலீஸ் சுதாரிச்சுக்கிட்டு அந்த பெண் சொன்ன இடத்துக்கே போயிருக்கிறாங்க. அங்கதான் கையும் களவுமா போலீசார் கிட்ட பிடிபட்டாங்க சாய்லி காலை. கொரோனாவுக்கு முன்பு டெலிகாம் கம்பெனியில வேலை பார்த்த காலை கொரோனாவால வேலை இழந்திருக்கிறாங்க. வேறு வேலை கிடைக்காததுனால அந்த காலத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடே பார்க்காம எல்லாரையுமே தன்னோட வலையில விழ வச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் மற்றும் நகைகளை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. காலையோட வீட்டில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமான பணமும் 289 கிராம் தங்கம் மற்றும் செல்போன்களையும் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையினர். பெரும்பாலும் காலை இந்த விஷயத்துக்கு புனேல இருக்கக்கூடிய மக்களை குறி வைக்கிறதே கிடையாது, வெவ்வேறு பல மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களை தான் குறி வச்சிருக்கிறாங்க. அவங்கள அந்த மாநிலத்திலிருந்து புனேவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கோ முக்கியமான இடங்களுக்கோ வர வச்சு அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அதன் மூலமாக அவங்க கிட்ட இருந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பெண்களாக இருந்திருந்தால் பெண்களுக்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானத்தை கொடுத்து ஆபாசமான படமும் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு மிரட்டையும் பணம் பறிப்பதை வாடிக்கையா வச்சிருந்திருக்கிறாங்க இந்த காலை. ஆண் நண்பர்கள் கிட்ட எப்போது
எப்போதுமே ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஆண் நண்பர்கள்ட்ட ஃபோன் நம்பரை கொடுக்காத இந்த காலே பெண்கள்கிட்ட மட்டுமே ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பெண்ணுக்கு எதிராக இதுவரைக்கும் 4 ஆண்கள் தான் புகார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் பெண்கள் யாருமே புகார் செய்ய முன் வரல. காலேவோட தாயார் மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்க. சோ டாக்டர்ஸ் அவங்களுக்காக தூக்க மாத்திரைகளை கொடுத்துருக்காங்க. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட காலே அந்த தூக்க மாத்திரைகளை கொண்டு போய் தன்னால வரவழைக்கப்பட்ட அந்த நபர்கள்கிட்ட மயக்க மருந்தா பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்குது. டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி பல நபர்களை ஏமாற்றிய அந்த பெண்ணை அதே டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி போலீசார் வலையில விழ வச்சு இப்போ கைதும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு.